ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஃபிஷிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஹெட் ஃபிஷிங், புல்லை ஸ்னேக்ஹெட் தான். ஸோ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, இனி நம்ம ஃபிஷிங்கில் விட்டு போவோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நேரே ஃபிஷிங்கை பார்ப்போம். ஃபிஷிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடையில் புதுசாக ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம், August 15 to August 18. அது வரக்கூடிய ஷார்ட்ஸில் போட்டு உங்களுக்கு தெரிவிக்கப்படுத்துவோம். ஸோ அதையும் வந்து மறக்காமல் பார்த்துக்கங்க, சரியான காம்போ ஆஃபர். ஸோ உங்களுக்கு மட்டும்தான், நம்ம கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு, மறக்காமல் பாருங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன் அடிச்சு மீன் அடிச்சு நல்ல மீன், நல்ல சைஸ், நல்ல சைஸ், ஹெவி சைஸ், ஹெவி சைஸ். ஏய், எல்லாம் கேப்சர் ஆச்சானு தெரியல. ஆ, ஹுக்கப் பண்ணி எடுத்த பிறகு தான், ஹுக்கப் கொடுத்த பிறகு தான் நான் கேமரா ஆன் பண்ணேன். ஐயோ, திடீர்னு அடித்தான், எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல சைஸ் பாருங்கள், ஹெவி சைஸ் பாருங்கள். எவ்வளோ என் கை, 1, 2, 4 வாட்டி அப்படி வைக்கலாம். ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் ஹுக்கை கலத்துறேன். கிரிப்பர் எடுத்துகிட்டு இல்லை, லிப்பர் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக், நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸோ அருமையான ஒரு மீன். ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸ்ட்ரைக்கை பார்த்துருப்பீங்க, மீனை பார்த்து ரசிங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு அருமையான ஒரு புல்லை ஸ்னேக்கெட். சைஸை பார்த்தீங்களா, இப்படி தர மாட்டீங்க, கை மாற்ற முடியல பாருங்க. ஒரு நல்ல ஒரு சைஸ், இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நல்ல ஒரு மான்ஸ்டர் வந்து அடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல சைஸ் மீன். ஸோ இதை உங்களோட என்ஜாய் பண்ணுறேன். ஆ, வாங்க அடுத்த மீன் அடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ரொம்ப சேட்டை பண்ணுறான், ரொம்ப சேட்டை. ஸோ இதுக்கு வாயை பார்க்காதவங்க பாருங்க, புல்லை ஸ்னேக்கெட்டோட வாய் இவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. வாங்க அடுத்த காஸ்டிங் போ. சென்ட்ரல் அடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது டைவர் சி ஃபயர். டைவர் சி ஃபயர் வித் சுகி ஃப்ராக், மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. பாருங்கள் அடுத்தது, ஃபஸ்ட் உள்ளது அதை பக்கத்தில் கிடக்கு, இது ரெண்டாவது, ஃபஸ்ட் உள்ளது இதாக கிடக்கு. நல்ல சைஸ், இது கொஞ்சம் சின்ன சைஸ் பாருங்கள். ஃப்ராக் எப்படி வச்சுருக்காங்க, உள்ளே இருக்கு, கையை போட்டு தான் எடுக்கணும், லிப்பரில். ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் தான், ஒரு சின்ன சைஸ். புல்லை ஸ்னேக்கெட்டில் இது ஒரு சின்ன சைஸ், நம்ம ஃபஸ்ட்டு கிடச்சத விட இது ரொம்ப சின்னது. பாருங்கள் அழகாக பாருங்கள். இதை நம்ம உயிரோடு தான் கொண்டு போக போகிறோம் நம்ம தொட்டியில் விட்டுறதுக்கு. சைஸை பார்த்தீங்களா, நல்ல சைஸ். ஃபஸ்ட்டு கிடச்சி காமிச்சு தரேன், அதுக்கு சைஸை தூக்கி காமிக்கும் போது பாருங்கள், ஃபஸ்ட்டு கிடச்சது, ஃபஸ்ட்டு கிடச்சது நல்ல சைஸ். அது மெலுசாக இருக்குது, இது நல்ல வண்ணமாக இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட்டு பார்த்துக்கலாம். அது ஃபஸ்ட்டு கீழே கிடக்கு, இது செகண்ட். சி, இது ஃபஸ்ட்டு, அது செகண்ட். அடுத்த மீன் ட்ரிபிள் ஷாட். ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது மீன், நல்ல மீடியம் சைஸ் தான், தேடுவோம். எடுத்து கவரில் போடும். அடுத்தது அடுத்தது குக்கர் மூவ் பண்ணோம், கம்படுக்கணுமோ ஃப்ரெண்ட்ஸ். லிப்பரும் விப்பரும் குப்பரை மூவரும் எதுவும் கையில் இல்லை. சூப்பர் அப்பு. பல்லு லிப்பர் இல்லாத பிடிச்சா இதான் நிலம், நல்லா ஆக்டிவ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாலாத்த மீன் சின்னது, ஸோ அடுத்த அடிக்கு தான் பார்ப்போம். இன்னைக்கு சரியான வேட்டை. அடுத்த சைஸ் ஃபிஃப்த்து ஒன் போயிட்டு யாரும் வெள்ளம் கூட சொல்லி இருக்கான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு ஹெவி சைஸ், அஞ்சாவது மீன். ஹெவி, நல்ல ஹெவி, ஃபஸ்ட்டு பிடிச்ச சைஸ். போடும்
லாஸ்ட் பிடிச்சது வலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீன்பிடி நிறுத்தியாச்சு. ஒரு 5 விரால் கிடச்சி, 1 மிஸ் ஆச்சு. மொத்தம் 6 ஸ்ட்ரைக் கிடச்சி, 6 ஸ்ட்ரைக்கு கிடச்சி அதில் 5 ஏற்றிட்டோம், 1 தான் மிஸ் ஆச்சு. அது சின்னது தான், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷிங் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.